வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். முதல்ல குறும்படம், இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறும்படம் எடுக்கிறது அப்படின்ட்டு அறிவியலில் ஒரு சொல் இருக்கு, பெருசை விட சின்னதுக்கு தான் சக்தி அதிகம் அப்படின்னு. அப்படிதான் குறும்படங்கள் அப்படின்றது, ஒரு ஒன்லைன் எடுத்து அதை ஸ்கிரிப்ட் எழுதி, அந்த ஸ்கிரிப்டுக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதி, அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு டைலாக் எழுதி, இது எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கொண்டு வந்து சொல்லணும் அப்படின்றது ஒரு ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. அதுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். எப்படிப்பட்ட நம்பிக்கைனா, ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலும் என்னால் ஒரு ரெண்டு பிக் குவஸ்டின்ஸ் எழுத முடியும், கடைசி அஞ்சு நிமிஷத்தில் கூட எழுத முடியும் அப்படின்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கை வேணும். இப்போ நீங்கள் பார்த்த வேலு அப்படின்ற படம் வந்து வெறும் இந்த மாதிரி ஒரு வேலு இல்லை, நிறைய வேலு இருக்குது. எத்தனை பேருக்கு இந்தியாவில் மொத்தம் எத்தனை வகையான பாஸ்போர்ட் இருக்குதுன்னு தெரியும். மொத்தம் மூணு வகையான பாஸ்போர்ட் இருக்குது. எல்லாருக்கும் தர ஒரு ப்ளூ பாஸ்போர்ட், நார்மலாக அதை எல்லோரும் வாங்கிடலாம். இன்னொன்று வந்து ஒயிட் பாஸ்போர்ட், இல்லை அஃபிஷியல் பாஸ்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து அரசாங்க ஊழியர்கள், உயர் அதிகாரிகளுக்கு மட்டும் தரக்கூடிய ஒரு பாஸ்போர்ட். இன்னொன்று வந்து டிப்ளமோட்டிக் பாஸ்போர்ட் அப்படின்னாங்க, பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கு தரக்கக்கூடிய ஒரு பாஸ்போர்ட். பாஸ்போர்ட் வரிசையில், உலக பாஸ்போர்ட் வரிசையில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னு தெரியுமா? 87வது இடம். சொன்னால் நம்ப முடியுதா? 50க்குள்ளே கூட இல்லை, 87ல் இருக்குது. நம்ம பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி வெறும் 60 நாடுகளுக்கு மட்டும்தான் விசா இல்லாமல் போக முடியும். ஜப்பான் பாஸ்போர்ட் தான் முதல் இடம், 193 அயல்நாடுகளுக்கு விசாவே இல்லாமல் போகலாம். இந்த வேலு, இதை நீங்கள் வந்து ஒரு கதையாக மட்டும் இல்லை, இது வந்து ஒரு நிறைய பேரோட வாழ்க்கை. இந்த அகதிகள் முகாமில் போய் பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டு அந்த முகாமில் அகதியை, அந்த வாழ்க்கை ரொம்ப கொடுமையானது. நமக்கு இங்கே நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம், அதோ இந்த நினச்ச இடத்துக்கு வந்தோம். ஆனால் பாஸ்போர்ட் இல்லாமல் ஒரு நாட்டில் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப சாதாரணமான விஷயமே கிடையாது. நீங்கள் என்ன தான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும், அவங்களுக்கு எல்டிஆர் லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட் கொடுத்தாலும், ஒரு பாஸ்போர்ட் இல்லாமல் இருக்கிறது சும்மா ஒரு சாதாரணமான விஷயமே இல்லை. இப்போ இவர் வந்து ஒரு சிங்களன், நம்ம இங்கே இருக்காரு, இந்தியாவுக்கு வராரு அப்படின்றதுனால பெருசாக ஒரு வேறுபாடு இருக்காது, நிற வேறுபாடோ அவர் வாயை தந்து அவர் மொழியை பேசாத வரைக்கும் ஒரு வேறுபாடு இருக்காது. இதே வேற ஒரு அயல் நாட்டில், நம்ம இந்தியாவில் இருக்கவங்களே போனால் அப்படின்னா கூட அந்த வித்தியாசம், இவர் வேறு ஒரு நாட்டை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு வித்தியாசம் தெரியும். முதல்ல அவங்ககிட்ட கேட்கறது உங்கள் பாஸ்போர்ட் எங்கே அப்படின்றது தான். பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னா அவங்கள பார்க்குற விதமே நீங்கள் முதல்ல ஒரு தீவிரவாதியா அப்படின்னு தான். ஏன் அப்படின்னா, ஒரு பாஸ்போர்ட் இல்லாமல் உள்ள வரவங்க இல்லீகல் என்ட்ரி. இதே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைலாக் பேசும்போது கூட சனத் சொல்லுவார், ஜோக்கர்னு ஒருத்தர் இருக்காரு, நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேரை வந்து அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு, இல்லீகல். அதுக்கு வந்து அவர் கோவப்படுறது புரியலை, எனக்கு விளங்கவில்லை, பாஸ்போர்ட்டில் ஆயிரக்கணக்கான பேரை அனுப்பிச்சிருக்காருன்னா எனக்கு புரியலை. தப்பு பண்ணுறவங்க மொத்தம் இங்கே ரெண்டு விதமாக இருக்காங்க. ஒன்று தேவைக்காக தப்பு பண்ணுறவங்க, அவங்க ஒவ்வொரு தேவை முடிஞ்சவங்களும் தப்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இன்னொன்று சூழ்நிலையில் நித்தமாக தப்பு பண்ணுறவங்க, எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் எனக்கு வேறு வழியும் இல்லை, இதை பண்ணி தான் ஆகணும், நான் என் குடும்பத்தை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு பண்ணுறவங்க. இது வந்து ஒரு, நீங்கள் சும்மா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க, ஒரு நைட் ரவுண்ட்ஸில் இருக்க ஒரு காவல் ஆய்வாளர்கிட்ட பாஸ்போர்ட் இல்லாத வேற ஒரு அயல் நாட்டு நபர் மாற்றுறாரு அப்படின்னா, அவரோட நிலைமை அங்கே எப்படி இருக்கும், அந்த பதப்பதவிக்கும் அந்த நிமிடங்கள். அவர் சும்மா போயிட்டுருக்காரு அப்படின்றது வேற, அவரே ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அவர் கையில் ஏதோ ஒரு கெமிக்கல் இருக்குது, அவர் படிப்புக்கு சம்மந்தமான ஒரு கெமிக்கல் இருக்குது அப்படின்னா கூட அவர் ஏதோ ஒரு தீவிரவாதி மாதிரி தான் பார்ப்பாங்க. ஒரு பாஸ்போர்ட் இல்லாத நபரை ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா, அவர் என்ன தான் சொன்னாலும் அவர் ஒரு மூளையில் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சும்மா தான் உட்கார வைப்பாங்க. அந்த ஒரு பதப்பதவிக்கு நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நிறைய ஒரு குடும்படங்கள், இல்லை ஏதோ ஒரு படங்கள், ஒரு உரையாடல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸாக இருக்கும். ஆனால் இதில் அப்படி இருக்காது. வேலு வந்து சனத்துக்கு கால் பண்ணி பேசும்போது அந்த திணறல்கள், அந்த ஒரு இடைவேளை, அது எல்லாமே இருக்கும். ஒரு நிஜ வாழ்க்கையில் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி, மச்சான் எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுடா அப்படின்னா, ஒரு கோர்வையாலாம் பேச மாட்டோம். அங்கங்கே கேப்ஸ் இருக்கும், ஸ்டாமர்ஸ் இருக்கும், நிறைய இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப இயல்பாக கடத்தியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த குடும்பத்தில் எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட்னிங். ஒரு சப்வே இல்லை ஒரு டனல் எங்கன்னா போகிறாங்கன்னா, அங்கே லைட் பவுன்ஸ் பண்ணி இன்னும் அந்த ஃப்ரேமை வந்து ரொம்ப கிளியராக கிளாரிட்டியாக காட்டணும்னு நினைப்பாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு சபையை உள்ள ஒரு ரெண்டு பேர் போகிறாங்க, அவங்க அவங்களுக்குள்ளே நடக்கிற உரையாடல் அப்படின்றத வந்து ரொம்ப அழகாக எடுத்து காமிச்சிருப்பாங்க. இதில் வந்து எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சபையில் அவர் வந்து சரத்தை நந்தாவை பிடிச்சிருவார், ஆனால் பிடிச்ச பிறகு அடிக்க மாட்டார். ஒரு உழுக்கு உழுக்கு மட்டும் உழுக்கிட்டு விட்டுடுவார். ஏன் அப்படின்னா, எனக்கு உதவி பண்ணு நண்பா, எவ்வளோ நடந்துருச்சு இருந்தாலும் எனக்கு உதவு, நான் போய் என் குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இது. அதே அந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், பிடிச்சிருப்போம், அடிச்சிருப்போம், சண்டை போட்டிருப்போம், இல்லை அந்த போலீஸ் கால் வந்த பிறகு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட கூப்பிட்டு போயிருப்போம். ஆனால் இல்லை,
என்னை கூட்டிகிட்டு போ. இதில் இன்னொரு டைலாக் நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. இவர் போய் ஜோக்கர் கிட்டே சொல்லும் போது ஜோக்கர் சொல்லுவார், ராமேஸ்வரம் வழியாக வேணால் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா அப்படின்னு. கடல்லேருந்து 10 நாட்டிகள் மைலுக்கு வந்து அந்த நாட்டோட எல்லை, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் அப்படின்றாங்க. அந்த இன்டர்நேஷ்னல்லையும் இன்னும் இந்தியா ஸ்ரீலங்காவோட சண்டைகள் போயிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி நிறைய பேர் கொல்லப்பட்டு நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இல்லை நான் போல இங்கேயே இருக்கேன் அப்படின்னு அவங்க வாழ்க்கையை தொலைச்சி குடும்பத்தை பார்க்க முடியாமல் இங்கேயே ஒரு அகதியாக இருக்காங்க. 20 வருஷமாக கூட இன்னும் இந்தியன் முகாமில் மற்ற அயல்நாட்டு நபர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் கூட குடியுரிமை வழங்கப்படாமல் இருக்குது. ஒரு போலி பாஸ்போர்ட் அப்படின்றது நம்ம இடம் ஒரு பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டோம் அது ஒரு டாக்குமெண்ட் தான், ஸோ அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்லாம் கிடையாது. ஒரு டாக்குமெண்ட் அப்படின்றது அந்த பாஸ்போர்ட் அதுவும் அப்படின்றது அந்த வந்த நபரோட வாழ்க்கையும் மாற்றும். ப்ளஸ் இங்கே இருக்க இந்தியாவும் இல்லை எந்த ஒரு கண்ட்ரியோ அவங்க இல்லீகலாக போயிருக்காங்களோ அந்த கண்ட்ரியோட தலையெழுத்தையும் மாற்றும். 9/11 எல்லாமே பாஸ்போர்ட் தான். இப்போ அந்த மும்பை தாஜ் அட்டாக் கூட எடுத்துங்க, இல்லீகலாக உள்ளே வந்தவங்க தான், அவங்க சி வழியாக தான் வரணும் இல்லை, ஏர் வழியாக கூட வரலாம். ஏர் வழியாக வரத்துக்கு அவங்களுக்கு இருக்க ஒரே தேவை பாஸ்போர்ட். ஸோ இந்த போலி பாஸ்போர்ட்ன்றது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இப்போது சமீபமாக ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி திருச்சியில் ஒரு குறிப்பிட்ட முகவரியிலிருந்து மட்டும் நிறைய பாஸ்போர்ட் அப்ரூவ் பண்ணி போயிருக்கு. துபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா 4 பாஸ்போர்ட் அந்த மாதிரி ஃபேக் பாஸ்போர்ட்டில் வந்தவங்களை அரெஸ்ட் பண்ணி இந்தியன் எம்பன்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாஸ்போர்ட் இப்போ துபாயிலேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வீசா இருந்தால் தான் நாங்கள் அலோவ் பண்ணோன்னு சொல்லிட்டாங்கன்னா ஃப்ரீ வீசா 60-59 ஆகிடும், மதிப்பீடு குறைஞ்சிக்கிட்டே தான் போகும் ஒவ்வொரு தப்பு பண்ணுறப்போம். அதை தான் வந்து இவர் எனக்கு விளங்கவில்லை அப்படின்னு திருப்பி சொல்லிகிட்டு இருப்பார். இதை வெறும் பாஸ்போர்ட் பிரச்சனைன்னு கிடையாது, இது வந்து ஒரு நாட்டின் தலையெழுத்தை மாற்றலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நந்தாவுக்கும் வேலுக்கும் இருக்க அந்த ரிச் ஸ்ட்ரீட்டில் இறங்கி போகிறது, நந்தா வேலுக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் ஏன்னா ஒரு பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டாரு. ஸோ அந்த பதட்டம் இருக்கும். நந்தா வந்து ரொம்ப கூட தான் இருப்பான், ஒருத்தர் வராரு கூட்டிகிட்டு போய் இவர்கிட்ட காட்டணும் அதோட நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படின்றப்போ அந்த உரையாடல் ஏன் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க ஜாலியாக இருக்குங்க, இவரோட இயல்பு என்னவோ இவர் இருக்காரு, அவரோட இயல்பு என்னவோ அவர் இருக்காரு. அதே மாதிரி அந்த டீ கரை உரையாடலும் அப்படி தான், டைலாக் வைக்கணும்னு இல்லை ஒரு டீ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு போகலாம், ஆனால் அவரோட இருக்க டென்ஷனை குறைக்கணும். ஸோ ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்கான அந்த உரையாடல். நீங்கள் யோசிங்களேன், ஒருத்தர் டாக்குமெண்ட் என்னோடய பாஸ்போர்ட்டை காணும் அப்படின்னு நான் ஒருத்தரை பார்க்க போகிறேன், அதுவும் ரிச் ஸ்ட்ரீட்டில் பார்க்க போகிறேன், அவர் பேர் ஜோக்கர் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஏன் நான் என் பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டுன்னு வந்திருக்கேன், என்ன உன் பேர் ஜோக்கருன்ற, நான் ஜோக்கராக ஆகிடுவேனாயா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவரை போய் பார்க்கணும், எனக்கு வேறு வழி இல்லை. அந்த ஜோக்கர்கிட்ட கொடுத்த காசு வந்து நான் சேர்த்து வச்ச காசாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம். என்னோடய கடைசி நம்பிக்கை அதுதான், அந்த நம்பிக்கையை வச்சு நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன் போகணும் அப்படின்றது. அது வந்து எனக்கு ரொம்ப இயல்பாக இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து இந்த குறும்படத்தில் ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டோம், ஸோ இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் ரொம்ப இயல்பாக ஒரு உடையாடல் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த பேக்ரவுண்ட் மியூசிக், இந்த இறங்கி அந்த ரிச் ஸ்ட்ரீட்டில் போகிற வரைக்கும் டைலாக் பெருசாக இருக்காது, ஆனால் இந்த வேலுக்கு இருக்க அந்த பதட்டத்தை அந்த மியூசிக்கில் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. அது ஹெட்செட்டில் கேட்கும் போது எனக்கு இன்னும் அவரோட பதட்டத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இருந்தது. ஸோ இந்த மாதிரி பாஸ்போர்ட் பிரச்சனைகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இது வந்து வெறும் ஒரு பாஸ்போர்ட்டோட பிரச்சனைன்னு மட்டும் சொல்ல முடியாது. நம்ம அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க நம்ம குடும்பத்துலேருந்து வெளியூருக்கு போகிறவங்க அப்படின்றவங்க ஏதோ ஒரு கடன் தொல்லை இல்லை ஏதோ ஒரு தொல்லையால் தான் போயிருப்பாங்க. ஸோ அங்கே போய் அவங்க சேஃபாக இருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரே உத்தரவாதம் அந்த பாஸ்போர்ட் தான். அந்த பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னா இங்கே இருக்கவங்களுக்கு உயிர் இல்லை. 7 கடலில் 7 மலையில் தாண்டி ஏதோ ஒரு கிளியக்கிட்ட இருக்க ஒரு உயிர் மாதிரி தான் அந்த பாஸ்போர்ட். பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னா முடிஞ்சு போச்சு, போயிருக்க அப்பா நமக்கு திரும்பி வருவாருன்றது அந்த பாஸ்போர்ட் மட்டும்தான். நான் நிறைய நேரத்தில் யோசிப்பேன், என்னோடய வறுமை காலத்திலலாம் நான் அப்பப்போ யோசிக்கிறதுன்னா எப்படி ஒரு காகிதம் நம்மளோட தலையெழுத்தை மாற்றும் அப்படின்னு. ஆனால் அயல்நாட்டில் இருக்கவங்களுக்கு அந்த பாஸ்போர்ட் அப்படின்ற காகிதம் தான் அவங்க தலையெழுத்து எழுதுகிற எழுதுகோளே. அது வந்து நிறைய மாற்றும், நிறைய செய்யும், அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. ஒரு பாஸ்போர்ட் அப்படின்றது வெறும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, அந்தளவுக்கு ஒரு சக்தி மிகுந்த ஒன்று. இதை ஒரு ஸ்கிரிப்டாக எழுதி நம்ம எப்படினாலும் கொண்டு போகலாம். ஏன்னா அந்த குடும்படம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சிலையை வடிவமைக்காமல் முதல்ல அந்த கண்ணை வடிவமைச்சிட்டு அப்புறமா பண்ணுற ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு படம்னா ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் நிறைய வைக்கலாம், ஒரு சாங் ஒரு ஃபைட் அப்படின்னு வைக்கலாம், இது எதுவுமே இல்லை. என்ன கருத்தோ அந்த மைய கருத்துக்கு நேரடியாக கொண்டு போகிற விஷயம். இதில் நம்ம ஒரு சின்ன மிஸ்மேட்ச் பண்ணாலோ அது ஒரு கொலாப்ஸ் ஆகிடும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லாங், அந்த ஸ்லாங் வந்து அவ்வளோ ஃப்ளோவாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து சிங்கள பாஷைகளோட ஒரு சில வார்த்தைகளுக்கான அர்த்தம் புரியாது, ஆனால் இதில் அப்படி இருக்காது.
உங்களுக்கு அந்த ஸ்லாங் வந்து ரொம்ப அழகாக விரிவாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக கேட்டால் கூட உங்களுக்கு அந்த ஸ்லாங் புரியும், என்ன சொல்ல வராங்க அப்படின்றது புரியும். ஒரு சில பேர் நம்ம இந்த தமிழில் ஏதோ ஒரு ரெண்டு மூணு சிங்கள சீன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு நமக்கு சிங்களம் பேசினா புரியும் அப்படின்னு நினைப்போம். ஈவன் நான் நினைக்கணும், நான் இவர் இந்த பாஸ்போர்ட் தொலைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது கூட உறக்கம் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாருன்னு தான் நினச்சேன். ஆனால் அதை அவ்வளோ தெளிவாக நித்திரை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு இயல்பான விஷயத்தை கொண்டு என்ன நடந்ததோ அதை கடத்துகிறப்போ அது ரொம்ப இயல்பாக எல்லாருக்கும் போய் சேரும். இதுதான் ஒரு குடும்படத்துக்கான மிக சிறந்ததுன்னு நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு குடும்படம் எடுத்து இதை வந்து இவ்வளோ நம்பிக்கையாக பண்ணணும்னு நினச்ச ஷாய்க்கும் சரி, அந்த கேரக்டரில் என்னால் முடியும், இந்த கேரக்டரில் இந்த உணர்வை என்னால் கடத்த முடியும்னு நினச்ச வேலுக்கும் சரி, இந்த மொழிபெயர்ப்பு இந்த இதில் வந்து மொழிபெயர்ப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மொழியை வந்து அந்த உச்சரிப்பு சரியாக இல்லை அப்படின்னா அது சரியாக வராது. அந்த உச்சரிப்பையும் சரியாக எழுதி கொடுத்து அவங்கள ட்ரைன் பண்ணி அவங்களுக்கு அந்த டப்பிங் பண்ணி கொடுத்த அவருக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள். இது ஒரு ஏன்னா ஒரு குடும்பம் அப்படின்றது நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றோம். இவங்களோட வாழ்க்கையை மாற்றி இவங்களும் உச்சத்துக்கு போனோம்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த திரு அருண் அவர்களுக்கு நன்றி, வாசகசாலைக்கு நன்றி.